எனக்கு தொண்டை வேற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து அந்த படத்தோட மார்க் ஆண்டனி படத்தோட இம்பாக்ட் தான் கைஸ். கத்தி கத்தி லிட்டரலாக குரலே மாறி போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு படம் எப்படி இருந்து எப்படி இருந்திருக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றது. ஸோ ஹலோ கைஸ், இட்ஸ் ஜேகே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க் ஆண்டனி அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் இங்கே இருக்கேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏன்னா நான் படத்துக்கு போயிட்டு வரவழியிலே உங்களுக்கு ரிவ்யூ சொல்லி ஆகணும், வீட்டுக்கு போய் போட டைம் ஆகிடும், அதனால் ரிவ்யூ சொல்லி ஆகணும் அப்படின்னால வரவழியிலே ஒரு ரோட்டில் போட்டலான்னு இருக்கு. என்னன்னா, இப்போ நீங்கள் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க, எல்லோரும் பண்ணுற மாதிரி ரிவ்யூ தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா எல்லாருமே வீட்டில் இல்லை ஒரு இண்டோர் பிளேஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக்ரவுண்டில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் நான் எப்படி பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா, ரோட்டோரத்தில் பக்கத்தில் ஒரு பைத்தியக்காரமாக ஒருத்தர் ஆடிட்டு இருக்கிறேன், அவங்க கூட பண்ணிருக்கிறேன். ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, இப்போ நான் அவசரத்தில் ஐ மீன் படம் பார்த்தாச்சு, இப்போ வீட்டுக்கு போய் ரிவ்யூ போட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அது போட்டோம்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் போகிற வழியிலே ரிவ்யூ சொல்லிட்டு போயிடலாம். எங்கே பேசுகிறோம் எப்படி பேசுகிறோங்க அது முக்கியம் இல்லை, என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது எங்கே வேணாலும் பேசிக்கலாம். ஸோ அதெல்லாம் போகிற வழியிலே பேசிடலாம் அப்படின்றதுனால நான் போகிற வழியிலே பேசுகிறேன். அதை ஒன்று நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எது எடுத்துக்காதீங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், வாங்க இப்போ நம்ம ரிவ்யூ பார்ப்போம். மார்க் ஆண்டனி இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் ட்ராவல் மூவி அப்படிங்கிற ஒரு டைம் ட்ராவல் படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் போனோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா டைம் ட்ராவல் படம் மட்டும் கிடையாது, ஒரு ஃபன்னான படம், சென்டிமெண்ட்டான படம், ஆக்ஷனு, ட்ராமா, லவ், அட்வென்ச்சர்னு எல்லா படமும் சேர்த்து வச்சு ஒரு படத்தில் கொடுத்த மாதிரி இருந்துச்சு கைஸ். ஸோ இந்த படம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் வைஸாக இருக்கட்டும், ஸ்டோரி வைஸாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ளே வைஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வேறு லெவல். அண்ட் கைஸ் அது பார்த்தா பிஜிஎம்மு மியூசிக்கெல்லாம் வேறு தெரிக்க விட்டுருந்தாங்க, என்ன சொல்கிறேனே தெரில. லிட்டரலாக எல்லாமே இருந்துச்சு கைஸ் இந்த படத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இதெல்லாம் ஓகே இதோட விட்டுறான்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் அதுக்கு மேலே எஸ்ஏ சூர்யா தான் மிரட்டி விட்டாருங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் விஷால் ஹீரோ, ஆனால் எஸ்ஏ சூர்யா ஸ்கோர் தான் வேறு லெவலில் பண்ணிட்டாரு. இந்த படம் ஃபுல்லாக எஸ்ஏ சூர்யா தெரிக்க விட்டுருந்தாரு, விஷால் அதுக்குன்னு சலிச்சவர் இல்லை, அது அவரும் நல்லா வேறு லெவலில் நடிச்சிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நீங்கள் எப்படி ஒரு ஆறு வயசு இல்லை ஒரு 2 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் போனீங்கன்னா வேறு லெவலில். இப்போது டைம் ட்ராவல்னாலே நம்ம என்ன நினைப்போம், ஒரு படம்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும், ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கணும், இல்லாட்டி எதுவுமே புரியாது, அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்போம். லைக் எப்படின்னா இப்போது ஒரு சில படம் எக்ஸாம்பிள் பேர் சொல்ல விரும்பல, ஒரு சில படம் டைம் ட்ராவல் படம்னாலே ரொம்ப சீரியஸாக போகும், ஒரு இடத்த விட்டாலும் புரியாது, இதுவும் புரியாது தான், ஒரு இடத்துல விட்டோம்னா புரியாது. ஆனால் அவங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் ரொம்ப திங்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக பண்ணாமல் ஈஸியாக எடுத்துக்கொண்டு போய் ஈஸியாக முடிச்சாங்க. அதான் சொல்ல வரேன், நீங்கள் எவ்வளோ நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு புரியும் இந்த படம். டைம் ட்ராவல் படம் ரொம்ப கஷ்டமாக இருக்காமல் எல்லாருக்குமே புரியுங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ், லிட்டரலாக பார்க்குற நமக்கே ஒரு சீன் விட்டால் புரியாது, எடுக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு சீன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி மூவிலாம் நம்ம போய் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்து இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும். கோலிவுட்டுக்கு நம்ம தான் பண்ண, வேறு யார் பண்ணுவோம். அதனால் கைஸ் நீங்கள் எப்போ எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இந்த படத்தை போய் பார்த்துருங்க, பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுக்கு மேலே இல்லை எதுவுமே இல்லை சொல்கிறதுக்கு. இப்போது நீங்கள் சொல்லலாம் என்னடா ஒரு படத்தை இவ்வளோ ஓவராக புகழ்றியே அப்படின்ட்டு. இப்போது நம்ம ஒரு நார்மலான ஒரு படத்தை ஐ மீன் ஒரு மொக்கையான படத்தை எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறோம், அப்போது ஒரு நல்ல படத்தை நம்ம புகழ்றது தப்பே இல்லை தானே, கரெக்டு தானே. ஸோ அதனால தான் கைஸ் நான் சொல்கிறேன். ஸோ வேறு எதுவுமே இல்லை சொல்கிறதுக்கு. நான் இப்போது ஆக்சுவலாக வீட்டுக்கு போய் எடுக்கலாம்னு பார்த்தேன், ஆனால் இருந்த அவசரத்தில் இப்போ போகிற வழியிலே போடலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு. வீட்டுக்கு போனாலும் இது எடிட் பண்ணி போட்டுறேன், நீங்கள் பார்த்துருவீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கி இந்த ரிவ்யூவை. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் டாடா, பை பை, சீ யூ. நண்பா கைஸ் நான் மட்டும் படத்துக்கு போகல, என் கூட இன்னொருத்த படத்துக்கு வந்து பின்னாடி ரெக்கவரிஸ் வராமல் பாருங்கள், அவன்கிட்ட கேளுங்க. ஒன் வேர்டு ரிவ்யூவில் சொல்லாமல் சும்மா ஒரு 2-3 வார்த்தைகள் சொல்லி விட்டு பார்ப்போம். நல்லா இருந்துச்சு. ஏய் இப்போ தான் ஒன் வேர்டு சொல்லாதுன்னா திருப்பி ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படி தான் ரியாக்ட் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்போ நான் மட்டும் என்ன வெரி குண்டா பாருங்க, நல்லா இருக்கு. ரைட்டா, இரு வண்டி தூக்கிற போகுது. சரி ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான், பை.